ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். எனக்கு நான் போடுற காமெடி வீடியோ, மொக்க வீடியோக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையாலுமே ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ தெரியுமா? செங்கல் செங்கல் தான் நிறைய எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். செங்கல் சாப்பிட சொல்லி சொன்னீங்க இல்லையா, அதனால் அதான் இன்றைக்கி சாப்பிட்டு வீடியோ போடலான் இருக்கேன். சரி, செங்கலெல்லாம் உண்மையிலுமே நான் முழுங்கல மாட்டேன். நிறைய கல் இருக்கு, நறுக்கு நறுக்கு நறுக்குனது. இந்த மென்னுமுன்னு வச்சுக்கோங்க, பல்லெல்லாம் கூசல் எடுத்து கூசுற மாதிரி எடுத்துக்கோ, அப்புறம் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. இது வந்து நான் வந்து வெறும் கஞ்சிக்கு மட்டும்தான் பண்ணுவேன். உண்மையாலுமே செங்கலெல்லாம் சாப்பிடாதீங்க. ஸ்லேட் பென்சில் சாப்பிட்ற மாதிரி, என்னடி நீ ஸ்லேட் பென்சில் சாப்பிட்ற, செங்கல் சாப்பிடாதுன்னு சொல்கிறியான்னு சொல்லி நினைக்காதீங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து சின்ன வயசில் செங்கலாக இருக்க போயிருக்கேன், செங்கல் வேலைக்கு போயிருக்கேன். என்னடா இந்த அக்கா எப்போ பாரு சாக் பீஸ் வேலைக்கு செங்கல் வேலைக்குன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசில் அப்பா இறந்துட்டார் இல்லையா, அதனால் நம்மளுக்கு எந்த வேலைக்கு போகணும், என்ன பண்ணுறது, சாப்பாடு கஷ்டத்துக்கு எல்லா வேலைக்கும் தான் போயிருக்கேன் நான். சாக் பீஸ் வேலைக்கு, செங்கல் வேலைக்கு, மேசை வேலைக்கு போயிருக்கேன். அப்புறம் லாஸ்ட்டாக இதெல்லாமும் விட்டுட்டு புளி தட்டுறது, புளி நசுக்குவோம் அந்த வேலைக்கு. ரவுண்டு சப்பாத்தி அது வாயில் வேறு நிற நிறங்குது. புளி தட்டி ரவுண்டாக சப்பாத்தி எல்லாம் விற்பாங்க இல்லையா, அதெல்லாம் நாங்கள் எங்கள் ஊரில் தான், எங்கள் ஊர் பக்கம்தான் நிறைய செய்வாங்க அந்த வேலை. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனல் அந்த வேலை. அப்புறம் பாக்கு வேலைக்கு போயிருக்கேன். அது வேற செங்கலெல்லாம் உண்மையிலுமே சாப்பிடாதீங்க. இது வந்து நம்ம ஸ்லேட் பென்சிலெல்லாம் நைஸாக மாவு மாதிரி இருக்கும், செங்கலெல்லாம் வந்து எல்லா கல்லும் கலந்துருக்கும். இதை வந்து எப்படி காலெல்லாம் மெதிச்சு பிசுக்கி எடுத்து அப்படியே தட்டி அதை அந்த சொல்கிறேன். அந்த வேலைக்கு நானே போயிருக்கேன், எனக்கே தெரியும். அதனால் செங்கலெல்லாம் வாயில் வைக்கவே மாட்டேன். நீங்கள் சொன்னீங்களேன்றதுக்கோசரம் தான் இந்த செங்கலையே நான் சாப்பிட்டேன். மழை பெய்யும் போது வாசனை நல்லாயிருக்கும். அந்த செங்கல் மேலே அந்த மண் விழும், அந்த செங்கல் மேலே அந்த தண்ணி விழும்போது அந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மேசை வேலைக்கெல்லாம் போகும்போது செங்கல் மேலே தண்ணி அடிப்பாங்களா, அப்போ எனக்கு அந்த வாசனை அப்படியே மூக்கு இழுக்கும். ஆனால் செங்கலெல்லாம் தின்ன முடியாது, தின்னாதீங்க, நிறைய கல் பல்லு போயிடும். ரொம்ப நாளாக வந்து சௌமியான்றவங்க வந்து எனக்கு ஹாய் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சௌமியா உங்களுக்கு ஒரு பெரிய ஹாய். அப்புறம் லட்சுமி, லட்சுமின்றவங்க வந்து ஹாய் சொல்ல சொன்னீங்க. அப்புறம் யார் யாருன்றது மறந்து போச்சு, கமெண்ட்டில் கண்டிப்பாக படித்து நெக்ஸ்ட்டு நான் என்ன சாப்பிடணுன்ட்டு உங்கள் நீங்கள் சொல்கிறதான் நான் சாப்பிட்றேன். நீங்கள் அக்கா நல்லது சாப்பிடுன்னு சொன்னாலும் சாப்பிடுவேன். செங்கல் நிறைய கமெண்ட்டில் வந்து நீங்கள் செங்கல் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிகிட்டே இருந்ததுனால தான் நான் செங்கல் எல்லாம் உண்மையாலுமே நான் செங்கல் எல்லாம் அதனால தான் பார்த்துருப்பீங்களே. நான் நிறையவே இந்த ஸ்லேட் பென்சில் வீடியோ தவிர வேறு எதுவுமே, ஏன்னா அது எனக்கு பிடிக்கும்ட்டு அந்த வீடியோ தவிர நான் வேறு எதுவுமே நிறைய போட்டிருக்க மாட்டேன். இந்த செங்கல் சாப்பிட்றது, கறி சாப்பிட்றதெல்லாம் அதிகமாக போட்டிருக்க மாட்டேன்.
நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்கிறதுனால தான் உங்களுக்கோசம் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அப்புறம் என்னென்ன இன்னும் நிறைய விஷயம் உங்கள்கிட்ட நிறைய பேசணும், நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி நான் உங்கள்கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் சொன்னதுனால நான் செங்கல் சாப்பிட்டேன், ஸ்லேட் பென்சில்லாம் ஆர்டர் போட்டிருக்கேன். எனக்கு பிளாக் ஐட்டம் வந்து நான் இல்லை, எங்கள் வீட்டுக்கார உடம்பு சரியில்லை சொன்னேன் இல்லையா, ஹாஸ்பிட்டலுக்கு போனதுனால அது கேன்சல் ஆகிடுச்சு. பிளாக் ஐட்டம் எல்லாம் கண்டிப்பாக வந்தோடனே நான் வாங்கி வீடியோ திருப்பி ஆர்டர் கேன்சல் ஆனோடனே நான் திருப்பி ஆர்டர் போட்டேன், வந்தோடனே வாங்கி உங்களுக்கு நான் வீடியோ போடுவேன். எப்போ பாரு இதே சொல்கிறீங்களேக்கா அப்படின்லாம் நினைக்காதீங்க, கண்டிப்பாக போடுவேன். அப்படி சொல்கிறது ஸ்லேட் பென்சில் கூட நான் வந்து எனக்கு சின்ன அது என்னால் அந்த பழக்கத்தை வந்து மாற்றிக்க முடியல, ஸ்லேட் பென்சில் சாப்பிட்ற பழக்கத்தை நானும் நிறைய நினைக்கிறேன். அந்த விஷயத்தை விட்டுருணும், அதை சாப்பிடக்கூடாது, வெறும் கிரன்ச்சிங் மட்டும். நிறைய பேர் வந்து எனக்கு அதை கமெண்ட் பண்ணுறீங்க, நான் ரொம்ப நன்றி. அதை மட்டும்தான் சாப்பிடணும், கிரன்ச்சிங் மட்டும்தான் பண்ணணும், அது வந்து முழுங்கக்கூடாது. ஆனால் என்னால் உண்மையாலுமே முடியறதில்ல. உங்களுக்கு இந்த வீடியோக்கோசரம் நான் ரெண்டு பென்சில் மூணு பென்சில் இல்லை நாலு பென்சில் சாப்பிட்டா கூட வீடியோ இல்லாதப்போ நிறைய சாப்பிட்டுக்கிட்டே எப்படி சொல்கிறது இப்படி ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பேன், போவேன், கொஞ்சமாக புட்டு வாயில் போட்டு மென்றுக்கிட்டே வேலை செய்வேன். அந்த மாதிரி திருப்பியும் வருவேன், திருப்பியும் அதை ஞாபகம் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு புட்டு அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ ஸ்லேட் பென்சில் சாப்பிட்றேன்னு எனக்கே தெரியாது. அதான் சொல்கிறேன், ஒரே முட்டை சாப்பிட முடியாது, இப்படி போகும்போது வரும்போது அப்படி சாப்பிடுவேன். ஆனால் உண்மையாலுமே ஸ்லேட் பென்சில் வந்து கிரன்ச்சிங் மட்டும் செய்யலாம், வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. அதையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னால் முடிஞ்ச எப்படி சொல்கிறது, ஸ்லேட் பென்சில் வீடியோ போட்டால் மட்டுமே இயரிங் வருது. எதை சொல்கிறது, எனக்கு எல்லோ டாலர் தான் வருது. உண்மையாலுமே இது வரைக்குமோ நான் இப்போ எனக்கு எந்த வருமானமும் யூடியூப்லேருந்து கிடையாது. அதனால தான் இந்த காமெடி வீடியோ எல்லாமே நான் கலந்து போகிறேன். என் வீடியோவுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையாலுமே இல்லைன்னு நான் சொல்லலை. என்னடா இந்த ஸ்லேட் பென்சில் வீடியோக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையிலுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த காமெடி எதுவும் என் பொண்ணை வச்சு அவளுக்கு டான்ஸில் தான் அவள் திறமை அதில் தான் இருக்குது. ஆனால் அது எங்களால் எப்படி சொல்கிறது, இல்லாதவங்களாலலாம் என்னால் அந்த டான்ஸ் கிளாஸ் சேர்த்து அந்த என் பொண்ணை வந்து திறமையாக மேலே கொண்டு வரலாம் என்னால் இன்னமும் முடியல. கண்டிப்பாக நானும் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணுறேன், என் பொண்ணை கொண்டு போய் ஒரு டான்ஸ் கிளாஸில் சேர்த்தணும், அவளை வந்து பெரிய ஆள் ஆகணுன்ட்டு. ஆனால் இன்னும் என்னால் முடியல கண்டிப்பாக, அதையும் நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுறேன், பண்ணி அவளையும் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். சரி, என்னடா இவர் நிறைய பேசிட்டோம்லாம் நினைக்காதீங்க, வந்து செங்கல் எல்லாம் சாப்பிடாதீங்க. நான் தான் சொன்னேன் இல்லையா, செங்கல் வேலைக்கெல்லாம் நான் போயிருக்கேன். எப்போ போனேன்னா, நான் ஆறாவது படிக்கும்போது ஸ்கூல் போயிட்டு வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவில் தான் செங்கல் வேலைக்கு போவேன். அப்போ வந்து 150 ரூபா எனக்கு அந்த சம்பளம். செங்கல்லேருந்து எப்படி தெரியுமா, மண் உட்டையாக இருக்கும், அந்த மண்ணை வந்து தண்ணி ஒரு குழி மாதிரி செஞ்சு அதில் பேப்பர் போட்டு தண்ணி விட்டு வச்சுருப்பாங்க. அந்த மொண்டு போட்டு காலை நாங்களே காலைல மெதிக்குவோம், காலில் மெச்சு கொல கொல கொலன்னு அதில் அந்த மண்ணில் வந்து பிசுறு எதனா இருந்தாலும் காலெல்லாம் குத்திக்கும். அந்த மாதிரி அதை காலில் மெதித்து அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு வண்டியில் கொட்டி அப்புறம் அதை அள்ளி பாக்ஸுங்களில் போட்டு நாங்கள் தான் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு போய் காய் போட்டு எடுத்து திருப்பி அதை அடுக்கி அதை எரியூர் எல்லா வேலைக்குமே நான் போய். அதனால் எனக்கு செங்கல் எல்லாம் பிடிக்காது. இந்த சிலேட் குச்சியை மட்டும் உண்மையாலுமே அதை தயாரிக்கிற இடத்துக்கு நான் வேலைக்கு போகலை, போயிருந்தேனா அது கூட சாப்பிடுவேன், சாப்பிட மாட்டேன்னா உண்மையாலுமே தெரியல, கடவுளுக்கு தான் தெரியும். இதை சாப்பிட்டு பழகிக்கிட்டு இதை விட முடியாமல் ரொம்ப நான் பார்த்துறேன். இருந்தாலும் இதுக்கு மேலே கிரன்ச்சிங் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் வேறு மாதிரி சாப்பிட சொல்லுங்கள் அக்கா, கிரன்ச்சிங்காக இருக்கிற வேறு எந்த ஐட்டத்தை சொன்னாலும் நான் சாப்பிடுவேன். உண்மையிலுமே நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சாப்பிட்டு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, சாரி. ஓகே, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது உங்ககிட்ட, இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி, பாய். என் பையன் பின்னாடி போகிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.